அமர் ஒரு பிரபல எழுத்தாளர் மற்றும் நெய்வேலியின் கலை இலக்கிய சங்க தலைவருமான திரு வல்லம் கோவை அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். சுந்தர நல்வாழ்த்துக்கள். இப்ப நீங்க வந்து கலை இலக்கிய சங்கத்தின் தலைவர், ஒரு எழுத்தாளர், இலக்கிய ஆர்வலர். எழுத்தாளர்னா ஒரு சாதாரணமா இல்ல, 20 புத்தகங்கள் போட்டிருக்கீங்க, இன்னும் 2 புத்தகங்கள் அச்சல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எழுத்து ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எத்தனை வருடங்கள் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ரங்கோலி விஜயாடி மூலமாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பள்ளி படிப்பு இருந்தமாக தமிழ் மேலே ஆர்வம் இருந்தது. அப்புறம் குடும்ப சூழ்நிலை, நான் பள்ளி இறுதி வகுப்பு வரையில் படித்தேன். அப்போதே எனக்கு தமிழ் ஆர்வம் இருந்தால தமிழ் அந்த 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 மேடையெல்லாம் பார்க்கும்போது, மேடையில் சில போதையர்கள் பேசும்போது, பேச்சாளர்கள் பேசும்போது எங்கேயே நான் மறந்துவே வரேன். அதை அவங்களுடைய பேச்சு தோணுது. ரெண்டாவது, நான் வணிகராக இருந்து நான் தமிழ் துறைக்கு வந்தது ஒரு அனுபவம். யாருமே வணிகராக இருந்து தமிழ் துறைக்கு வரமாட்டாங்க. நான் வந்து வணிகராக இருந்து தமிழ் துறைக்கு வந்தேன். 94 வீடு கட்டும் போது கூட என்னுடைய வீட்டில் வந்து அந்த தமிழ் பேரை வைக்கணும்னு கோவி குடியில் ஒரு பேர் நினச்சிருக்கேன். பெரும்பாலும் தமிழ்லேயே நான் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதன் மூலியமாக நான் வந்து சில நண்பர்களோடு பேசும்போது எழுதணும் அந்த ஆர்வம் வந்து எழுதணும், மேடையில் பேசணும், பட்டிமன்றம் பேசணும் ஆர்வம் இருக்குது. அதனால் அப்படி எழுத ஆரம்பித்தேன். சில நண்பர்களால் நான் எழுதுகிற கவிதையெல்லாம் தூக்கு நூலாக போட்டேன். முதல் நூலாக போட்டேன். அந்த நூல் ஒரு நூல் போட்டேன், ரெண்டு நூல் போட்டேன். அதை மேலே 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 எனக்கு ஆர்வம் வந்ததால் நான் தொடர்ந்து தமிழ் பணியை செய்ய ஆரம்பித்தேன். அதனால் 20 நூல் எழுதி வெளியிட்டிருக்கேன். 2 நூல் அச்சிருக்கு. 40 தொகுப்பு தூக்கு நூலும் எழுதியிருக்கேன். இதில்லாத நிறைய மேடையில், நிறைய பள்ளி நிகழ்ச்சியில், விழா நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு வந்துருக்கேன். பட்டிமன்றம் பேசுகிறேன். நிறைய நண்பர்களும் அதுக்கு ஊக்குவிப்பமாக இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் எனக்கு தமிழில் இவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் போக இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் தமிழ் துறைக்கு வந்தோம்னு ஆசைப்படுறேன். தமிழில் பேசணும்போது நம்ம பேசி அடுத்தவங்களுக்கு பிடிச்சி அவங்க பாராட்டும் போது நம்மளுக்கு இன்னும் எழுதணும், இன்னும் பேசணும்னு ஒரு ஆர்வம் தன்னால். இப்போ இந்த 20 புத்தகங்கள் அப்படின்னா அதில் வந்து கவிதை புத்தகங்கள் எத்தனை? கவிதை வந்து 10 நூல். 10 நூல். கவிதை 10 நூல். கவிக்குள்ள 3 நூல். ஹைக்கு. நாட்டுப்புற பாடல் 2. கதை சிறுகதை வந்து 5. மொத்தம் 20 நூல் வெளியிடும். நிறைய நண்பர்கள் நெய்வேலி நகரத்துல இலக்கிய அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த அழைப்பு வந்து அந்த அழைப்பில் நான் போய் கலந்து கொள்ளும் போது, அங்கே நான் பேசும்போதோ மற்றவங்க பேசும்போதோ நான் அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது, சரி நாமளும் எழுதணும் பேசணும் ஆர்வம் வரும்போது தான் அந்த நூல் நூல் எழுதிய நூலாக தொகுப்பு ஆரம்பிச்சேன். அமைப்பு வந்து அவங்க நிகழ்ச்சியில் நான் போய் பங்கு பெறும்போது, சரி நாமளும் இலக்கிய அமைப்பு வச்சு தமிழை வளர்க்கணும், தமிழை உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் அப்போ தோணுச்சு. சில நண்பர்கள் உதவியோடு தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் நெய்வேலி நகரத்தில் இலக்கிய சங்கமத்திலிருந்து, கம்பன் கவிமன்றத்திலிருந்து கலை இலக்கிய சங்கம் வரைக்கும் 10 ஆண்டுகள் நெய்வேலியில் நான் இலக்கிய அமைப்பு நடத்தினேன். மாதமோது தோறும் 10,000 to 15,000 செலவு செய்து தமிழ் ஆர்வலர்களை அழைத்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த அமைப்பை ஆரம்பித்து நடத்தினேன். ஆனால் இன்னமும் நான் இப்போ தச்சனை கூட குழுக்காரர்கள் வந்து தமிழ் சங்கத்தை கட்டி நடத்தும் போது நகரத்திலிருந்து கிராமத்துக்கு தமிழ் பண்ணாங்க. கிராமத்துள்ள மக்களுக்கு தமிழை புகட்டுக்கணும், தமிழர்களுடைய நல்ல ஆர்வத்தை கொடுக்கணும். அதை விட மாணவர்களுக்கு
மாணவிகளுக்கு பேச்சாற்றல் கொடுக்கணும், எழுத்தாற்றல் கொடுக்கணும் ஒரு எண்ணத்தோடு வெளியோடு நான் வந்தேன். ஆனால் சக்சஸான என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பேச்சாளராக இருந்தேன், ஒரு 15 பேர் எழுத்தாளராக இருந்தேன். நிறைய அவங்க ஒவ்வொரு நிலையத்திற்கு வந்து பள்ளிமாணம் கொடுக்குறாங்க. ஆனால் என்னைய வந்து பள்ளியில் கொடுக்குறாங்க. அந்த பள்ளியில் நானும் போய் பேசும்போதும் நான் மறுபோர் பள்ளியில் பேசுவேன், பக்கத்தில் போனாலும் அப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு அதாவது அடர்ந்த காடு, இந்த கொடி கொடியாக இருக்கும். அப்போல்லாம் சாப்பாடே உணவு தெரியாமல் போயிருக்கு. அதுக்கு ஒரு கவிதை கூட கேட்டு மறுபூர் குளத்தில் குடித்த கூடும் அந்த குடியில் படித்த தமிழ் மங்காத செல்வன் அப்போ அந்த குளத்தில் தான் போய் அந்த கூழ் சாப்பிடணும். அப்போ ஓய்வு இருந்தது மரபொடி படிப்பேன். அந்த கவிதை நடைய அந்த அப்பவும் வந்தது. அந்த ஆர்வம் இன்னும் இருக்கு. நாமும் நம்பது பின்னணியும் நம்ம சந்ததிகள் இளைய தலைமுறைகள் தமிழை வளர்க்கணும், எழுதணும், பேசணும். அதாவது நீங்க வல்லம்னு ஒரு நகரத்து நெய்வேலி நகரத்துல தான் எல்லாம் நடக்குது, நம்ம பகுதியில நடந்தாதானே எல்லாருக்கும் தமிழ் ஆர்வம் வரும் வளரும். நீங்க இந்த பக்கத்துல செய்ய ஆரம்பிச்சீங்க. அங்க நடத்தும் போது ஒரு 5 ஆண்டுகள் அப்படி நடத்தினேன். 5 ஆண்டுகள் கிராமப்புற மக்களை என்னுடைய நண்பர்கள் அவங்க அழைச்சிருந்தோம். திரும்ப அதனுடைய விளைவு இப்ப கிராமப்புறங்கள் அவங்க வந்து சில அமைப்புகள் இலக்கியத்தை பத்தி பேசுவோம், ராமாயணத்தை பத்தி பேசுவோம், மகாபாரதத்தை பத்தி பேசுவோம். அந்தந்த ஒரு இதிகாச நூல்களிலிருந்து சங்க இலக்கிய நூல்களிலிருந்து அவங்க ஒவ்வொரு கருத்து எடுத்து ஒரு பேசுவோம். திருக்குறளை பற்றி 2 குரல் பேசி அவங்களுக்கு குரல் சொல்லுவோம். இல்லாமல் ஆர்வமாக வராங்க. எனக்கு அதை நகரத்தை விட இப்போ கிராமப்புறம் வந்ததில் எனக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா நான் நினச்சது நிறைவேறு பேசுங்க, எழுது கத்துங்க, பேச கத்துங்கன்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறோம். இப்போ அவங்க வந்து நாங்களே நம்ம சாரி அவங்க கொடுத்துருவோம், அவங்க வந்து தொடர்ந்து வச்சு பேசிக்கிறோம். இப்போ நீங்கள் இத்தனை பேச்சாளர்களை உருவாக்கியிருக்கேன், எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இப்போ மாத அமர்வுகளின் மூலமாக அப்போ எப்படி அந்த அமர்வுகளில் என்ன மாதிரி நீங்கள் நடத்துறீங்க, அதன் மூலயமா அவங்க உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அங்கே என்ன மாதிரி நீங்கள் அமர்வுகளை நடத்துறீங்க? அமர்வு வந்து இப்போ வரலாறு அதாவது நமக்கு முந்தைய கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, எழுத்தாளர் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய எழுத்தாளர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் மறைஞ்ச எழுத்தப்ப பாரதியார் எடுத்துக்கணும், பாரதிதாசன் எடுத்துக்கணும். இவங்களுடைய வரலாறு பேசுவோம். அவங்களோட பிறந்த நாள் அவங்க நினைவு நாள் கொண்டாடுவோம், மாவட்டம் கொண்டாடுவோம். ஏதோ கம்பரை பற்றி பேசுவோம், அவையாரை பற்றி பேசுவோம். நமக்கு முந்தி இருந்த ஒரு பெண் புலவர் அவையார், அதனால தான் அவையார் படங்கள் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அவையார் எப்படி பண்ணி எப்படி இருந்தாங்க, எப்படி தமிழ் வளர்த்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கிராமப்புற மக்களுக்கு எடுத்து சொன்னோம். ஏன்னா இன்னமும் ஒரு சில பெண்கள் இந்த விழிப்புணர்வு இல்லை. நான் இங்கே நடத்தும் போது பெண்கள் கூட்டம் கம்மியாக வருது, ஆனால் நகரத்தில் கம்மியாக தரமாக வந்தது. இங்கே கம்மியாக வருது பெண்கள் கூட்டம், அவங்களுக்கு அப்படியே முன்னுரிமை கொடுக்குறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெண்களுக்கு சமூகம் கொடுக்குறேன். எல்லா நிகழ்ச்சியிலும் பெண்களுக்கு அவங்க கூட ஒரு 4 பேர் பேசுவோம். அதனால தான் நம்ம அவையார் படத்தை வரைஞ்சி அவங்க இப்படி அதிகாலத்தில் எப்படி இருந்தாங்க, நடையாக நடந்து போய் ஒவ்வொரு மன்னனை பற்றி ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக மக்களுக்கு எடுத்து. இப்போ நீங்கள் இப்போ இந்த எழுத்துத்துறையில் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, அதில் நீங்கள் வாங்கிய மறக்க முடியாத விருதுகளை பற்றி சொல்லுங்க. நிறைய விருது வாங்கியிருக்கோம். சென்னையில் ஒரு என்னுடைய நூலை படிச்சுட்டு ஒரு அமைப்பு, பெரிய அமைப்பு, அவங்க தான் இலக்கிய தமிழ் மாமணின்னு விருது கொடுத்தாங்க. அந்த இலக்கிய மாமணியில் அந்த விருது கிடச்சிட்டு நானும் ராமதாஸ் ஐயா உட்காந்து பேசியிருக்கோம். எனக்கு போன ஒரு 1:30 ஐயா நீங்கள் தானே வல்ல போவீங்கன்னு, ஆமாம் ஐயா நீங்கள் தானே நூல் எழுதுறீங்க, ஆமாம் ஐயா உங்களை பாராட்டி இதை போல 24ஆம் தேதி விட்டு கொடுக்குறாங்க நீங்கள் வரணும். அப்போ தான் எப்படி சார் எங்கள் ஊர் உங்களுக்கு கிடச்சிக்கும்போது எங்கள் ஊர் கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்களாலே சார் கற்றுக்கினேன். அங்கே வந்து சென்னையில் டெய்லி கலந்துரையாடணும். அவங்க எங்கே போய் எங்கே வந்தாலும் எந்த நூல் வந்தாலும் திரட்டி அந்த நூலை வந்து அவங்க கொடுத்து ஆய்வு பண்ணுறாங்க.
அந்த நூறு ஆய்வுப்படுத்த 200 ஆச்சு. அதில் ஒரு கவிதை எடுத்து சேலம் கல்லூரியில் பேசிக்கிட்டாரு. அந்த கவிதை எடுத்து பேசிக்கிட்டாரு. கண் முன்னே காண்பதெல்லாம் கனவானது, கல்வி ஒன்றே நிலையானது. அந்த அந்த கவிதையை வச்சு அந்த பேசிட்டு எனக்கு வந்து விருது கொடுத்தாங்க. தமிழ் இலக்கியமான அது ஒரு விருது. நிறைய இடையிலிடையில நிறைய தமிழ் அமைப்புகள் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா இலக்கிய அமர்வுகளுக்கும் நான் சென்றேன். சின்னாலப்பட்டியிலிருந்து தஞ்சாவூர்லேருந்து மதுரையிலிருந்து வேலூர் வரை, வேலூர் பாண்டிச்சேரி எல்லா தமிழ் அமைப்புக்கும் நான் அழைப்பு போயிருக்கேன். இப்போ சமீப காலமாக நெய்வேலி இலக்கிய நிறுவனத்தால் புத்தக கண்காட்சியில் சிறந்த எழுத்தாளர்கள் கொடுத்தாங்க. பணமொழி போன அது ஒரு பெரிய சிறந்த விருந்தாக எனக்கு அந்த விருது கொடுத்த மராது வாரம் இந்த அரங்கத்தில் எனக்கு பாராட்டுகிறார். அது எல்லாருக்கும் ஆமாம், வெளிநாட்டில் வந்து தமிழ் அமைப்பு மூலமாக நான் எழுதுறதை பார்த்துட்டு திருச்சி இனியநந்தமன எழுத்தாளர் அந்த நூல்களுடைய உரிமையாளர் எனக்கு அலிபேசியில் அனுப்பி, ஐயா நீங்கள் வாங்க நான் சிங்கப்பூர் மலேசியா இட்டு போகிறேன், அவர் செலவு விட்டு போனார். அங்கே எந்தெந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதோ அதில் எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு கொண்டு கொடுத்தேன். அங்கே போய் பட்டிமன்றம் பேசுவேன். அங்கே பட்டிமன்றம் பேசும்போது எனக்கு சான்ஸ் கிடச்சே கிடச்சிது. அதை இயற்கையாக அந்த ஆண்டவருடைய, ஏன்னா அந்த பட்டிமன்ற நடப்பில் என்னுடைய பேர் இல்லை, அவர் இருந்தவர் வரல, அவர் வரும்படியா சூழல்ல எனக்கு இடையில கிடச்சிது. அப்புறம் நான் பேசினேன். பேசும்போது கொஞ்சம் நம்ம வள்ளலார் பற்றி பேசுவேன். வள்ளலார் பிறந்த பூமி நான் அப்படின்னு நிலக்கரி இருக்க இடத்துல பூமி இப்படின்னு நான் இதெல்லாம் வச்சு பேசும்போது எனக்கு அந்த அந்த அங்கே இருந்த பேச்சாளர்களே நான் தான் நல்லா பேசினேன். அப்படியே மேடையில் கூட்டு கடலூர் கப்பல் கவிஞர்கள் விருது கொடுத்தாரு. அது மலேசியாவில். அதே போல் சிங்கப்பூர்ல, அதே போல் இதில் சிலோங்க இலங்கையில். இலங்கையை பார்க்கணும்னு ஆகும் போய் பார்த்தோம், எல்லா இடத்தையும் பார்த்தோம். அந்த இலங்கையில் சரி சிங்கப்பூர்லையும் சரி எல்லா நூலகத்திலையும் என்னுடைய நூல் பதிவு பண்ணுவோம். அது ஒரு பெரிய மரப்பிரசாதம். தமிழ்த்துறைக்கு வந்து தான் நான் வந்து வெளிநாட்டுக்கு தமிழ்த்துறை மூலமாக போய் பட்டிமன்றம் பேசி விருது வாங்கினா அதை மகிழ்ச்சி. இருந்தாலும் வந்து அழைப்பிதழே பெயர் இல்லாமல் எதிர்பாராம வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் உடனடியாக நீங்க அந்த தலைப்பில் பேசி சிறு அந்த நேரத்தில் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நீங்க பாராட்டு வாங்கியிருக்கிறீங்க. மிகப்பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த ஆர்வம், அவ்வளவு நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறது, எழுதிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு அவ்வளவு தூரம் உடனடியாக அது என்ன தலைப்பு நீங்க உடனடியாக பேசுனது. அதாவது குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது தந்தையா மகன். ஓ, நீங்க எது பேசுனீங்க? நான் தந்தை பேசுறேன். தந்தைன்னு ஏன்னா இப்போது காலகட்டங்களில் நகரத்தோட கிராமத்தில் தந்தைக்கு தான் அதிகமாக அந்த கிராமத்தை உருவாக்குறாங்க. அது சில காரணம் இருக்குது, அது சொன்ன நான் விரும்பலை. அதனால் அது ஏன்னா அந்த தந்தை படுற பாடம் நானும் பண்ணுறேன். ஆனால் பிள்ளைங்களோட செயல்பாடுகள் மாறும். அதே சமயத்தில் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறது, தமிழ் பண்பாடு மாறாமல் கட்டி காக்கிறது தந்தை தான். அதனால் அந்த அந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு. அதனால் அது நல்லா பேசுனா எனக்கு பெரிய மரபு. இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு வணிகராக இருந்து ஒரு இலக்கிய அமைப்பில் ஒரு பார்க்கறது ஒரு இலக்கிய ஆர்வலராக பங்கேற்க போய் நீங்களும் எழுத தொடங்கி நிறைய புத்தகங்களை போட்டு இன்று ஒரு இலக்கிய அமைப்பையும் தொடங்கி இன்று இலக்கிய அமைப்பு நடத்துறதுக்காக அமர்வை நடத்துறதுக்காக ஒரு தனி கூடத்தையே கட்டி இப்படி இத்தனை ஒரு 10-11 ஆண்டுகளாக இவ்வளோ செஞ்சிருக்கிறீங்க. அதாவது நிறைய பயணம் சொல்ல முடியாது, சிறு கொஞ்ச ஆண்டுகள் தான், குறுகிய காலம் தான், ஆனா நிறைய சாதனைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. அது அப்ப உங்களுக்கு உங்களுக்கு அதுல நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கீங்க. நீங்க கத்துக்கிட்டது, அதாவது நான் இந்த பயணத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை நான் இந்த இடத்துல கத்துக்கிட்டேன், அப்படி ஏதாவது ஒன்று இருக்கு. ஆரம்பத்துல நம்ம தமிழ் துறைக்கு வரும்போது மேடையில் ஏறி பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும், நல்லா பேசுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அது எனக்கு அவங்க அவங்க பார்க்குற விதமோ பேசுகிற விதமோ எனக்கு ஒரு படிக்கட்டம் நினைச்சு. நான் அதுக்கு மேலே தனியாக நம்ம வளர்த்துக்கணும், வளர்த்து நம்ம பேசும்போது என்னை யார் ஒரு ஒரு மாதிரியாக பார்த்தாங்களோ ஒரு மாதிரியாக பேசுனாங்களோ அவங்களே என்ன வாழ்த்துற அளவுக்கு நான் நினைக்கிறேன். நான் முன்னேறேன். அதை தான் இன்றைக்கு மக்கள்கிட்ட சொல்கிறேன். இது அதாவது மாணவர்கள்ட்ட மாணவிகிட்ட தான் சொல்கிறேன். யாரும் நீ பேச ஆரம்பிக்கிறியா முன்னாடி இருக்கிறது பயப்படாது, நீ திகழே பேசுமா அப்படின்னு அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறேன். அந்த ஒரு உணர்ச்சி
ஆனால் அதே சமயத்தில் அவங்க நம்மளுக்கு பேச்சு வராத நான் நினைக்கிறேன்னா நான் இன்னைக்கு உங்க உங்களை பார்த்து பேட்டி கொடுக்க முடியாது சரிங்களா. அது ஒரு துணிச்சலான வேலை. ரெண்டாவது நண்பர்களே இருக்கு நிறைய பேர் நெய்வேலி நண்பர்கள் உதவி பண்ணாங்க, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இப்படி எழுதுங்க. ஆனால் அதே நண்பர்களை விட நான் இன்னைக்கு ஒரு படி மேலே இருந்தேன். அது பெருமையாக சொல்லலை, தமிழுக்கு பயிற்சியாக சொன்னேன், தமிழுக்கு பெருமையாக சொன்னேன். என் கூட இருந்தவங்க யாருமே இந்த இத்தனை நூல் எழுதலை, ஒன்று ரெண்டு எழுதி எழுதிட்டாங்க முடியாது. இல்லை அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, நான் பொருளாதாரத்தை எதிர்பார்க்காத செய்கிறேன். ரெண்டாவது முழுநேர பணியாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை வளர்த்து விட்டவங்க கூட என்னை பெருமையாக பேசுகிற அளவுக்கு என்னை தமிழ் பண்ணி விட்டு நான் சும்மா கை பொம்மை தான், என்னை உடனே வளர்த்து விட்டது என்னை தமிழ் தான். அதுதான் சொல்றேன்.
இதை வந்து சினிமா துறைக்கு கொடுத்து கொண்டு போகணும். இந்த நூல் வந்து குமுதத்தில் குமுதத்தில் சிறுகதை பிரைஸுக்கு கேட்குறேன், பேரும் கேட்குறேன் நண்பன் சொன்னார். ஆனால் இன்னும் அனுப்பல. அந்த அளவுக்கு இந்த நூல் அவர் மனசு கவர்ந்து ஒரு பெரிய எழுத்தாளர், நான் சொல்றது பெரிய எழுத்தாளர், நாடக நாடகம் எழுதி நிறைய புதிய தொலைக்காட்சியில் எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தார். பாண்டிச்சேரி புதிய தொலைக்காட்சியில் நடிகருக்கு ஒரு பட்டிமணி பேசுறதோ கவியாக பேசுறதுக்கோ வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவர் பாராட்டு அளவுக்கு நூல் நூல் குண்டமாக. அடுத்தது இந்த சமுதாயம், இளைய சமுதாயத்துக்கு நாம் ஒரு வழிகாட்டணும். இப்போ வளர்ந்த சமுதாயம், இப்போ வளர்ந்த சமுதாயத்தில் தமிழ் வந்து நம்ம ஒரு விருப்பம் இல்லாமல் போயிட்டு எல்லாமே பிறமொழி கல்வி மேலே ஆர்வம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் பெற்றோர்கள். நான் சொன்ன பெற்றோர்கள் முக்கிய காரணம். அவங்க வந்து படிக்கணும், நான் படிக்க வச்சு வெளிநாட்டுக்காரன் போகும் சம்பாதிக்கணும், பொருளுக்கு நாசப்படுறேன் தவிர தாய்மொழியும் விட்டாங்க. அதாவது 20 நூற்றாண்டில் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணி கிடைச்சதில் 3 மட்டும் தேர்வு பண்ணிருக்காங்க. இந்த 3 தான் ஆராய்ச்சியில் மிகச்சிறந்தது. அப்படி 3வது ஆராய்ச்சி வந்து வானிலை ஆராய்ச்சி. நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, அது தேர்வு பண்ணணும். 3வது ஆராய்ச்சி வந்து வானிலை ஆராய்ச்சி பண்ணும்போது மழை வரும், புயல் வரும் அப்படின்னு அவங்க முன்னுடைய அறிவுறுத்துறாங்க. நல்லது வாழ்க்கை. அடுத்த 2வது ஆராய்ச்சி வந்து மின்சாரம். மின்சாரம் இல்லாத உலகம் ஏன்னு இல்லையா? இது 2வது இடத்துல இருக்கு. ஆனால் முதல் இடத்துல ஒன்று இருக்கு. அந்த முதல் இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொழியை கண்டுபிடிச்சதுதான், இந்த மொழியை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி பண்ணதுதான் முதல் ஆராய்ச்சி. மொழி பொதுவில் நான் சொல்றது பொது, தமிழாக இருக்கு, ஆங்கிலமாக இருக்கட்டும், இந்தியா இருக்க, மலையாளம் இருக்கட்டும், ஆமாம், உலக மொழியை கண்டு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சதுதான் முதல் ஆராய்ச்சி, முக்கியமான ஆராய்ச்சி. அந்த தமிழ் முக்கியம். அந்த தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காக நான் இந்த அகவையில் கூட அயராத உழைத்து அந்த தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை சேர்க்கறது மட்டுமல்லாம, 70 முடிஞ்சு நமக்கு பின்னாடி வந்த சந்ததிக்கு தமிழ் மொழியை கொண்டு போகணும், தாய்மொழியை கொண்டு போகணும், தாய்மொழியை வளர்க்கணும், எல்லாருமே பேசுறதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி நான் நடிச்சிருந்தேன் நாடகம் இந்த அவர் என்னுடைய குருநாதர் வந்து நீங்கள் பெரிய நாவலாக இருக்கீங்க, புதினம் புதினம் இது வந்து குருநாதர் புதினம் புதினமாக எழுதியிருக்காரு, அதுக்கான ஆயத்தங்கள் இருக்கு. நாடகம் எழுதி நாங்களே சொந்தமாக எழுதி சொந்தமாக நான் நாடகத்தில் நடிச்சுன்னு இருக்கேன். நாடகம் எழுதி நாடகத்திலேயே நடிக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் ஒரு தொடர்ந்து படிக்க முடிஞ்சு. அது முக்கியமாக கிராமப்புறம் இல்லை, அதனால நான் இலக்கிய பணிதான் எல்லா கிராமப்புறங்களில் வந்ததுக்கு மூல காரணமே கிராமப்புறங்களில் அடிக்கடி திருவிழா ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லை கிராமப்புற பள்ளியில் விழா எடுக்கும், ஆண்டு விழா நடக்கும். இந்த எல்லா விழாங்களும் கலந்துருக்கேன். பட்டிமன்றம் பேசணுமா போவோம், நாடக மேடையுமா போவோம், கவியரங்கமாக போவோம். என்னை சேர்ந்த சார்ந்த நண்பர்களை கூட்டு போய் இன்னையும் அவங்க கூப்பிடுவோம். அங்கே தினம் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பார்க்க பார்க்க பேச பேச நினைக்க நினைக்க ஆர்வம் பின்னு பண்ணுவோம். எனக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ இத்தனை இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, தமிழ்நாடு முத்த போகிறீங்க, உலகம் முழு உலகத்துலேயோ ஒரு 2-3 நாடுகளுக்கு நீங்கள் பயணம் பண்ணிடுங்க. கனடா போகலான்னு நாங்கள் விசாரணை வாங்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து கொரோனா வந்ததால் போக முடியாது. இப்போ இதில் மறக்க முடியாத இந்த பயணத்தில், இலக்கிய பயணத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத, அதாவது நெகிழ்ச்சி, உங்களை நெகிழ்ச்சியாக செய்ய ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குமா? மலேசியாவில் மலேசியாவில் ஒரு தூய்மையான நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது. வெளியிலையோ ரோட்லேயோ ஒரு பேப்பர் கூட போட முடியும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிவுரைய கொடுங்க மலேசியா அந்த விமான நிலையத்தில் இறங்கும் உடனே எங்களை ஆட்சி போனவர் அந்த இணையநந்தனுடைய புத்தகத்தினுடைய நிறுவனர் சொன்னார், ஐயா பேப்பரையோ வேறு எதுவுமே தெரியும் ரோட்டில் போட முடியாது, அதுக்கிட குப்பை தொண்டு இருக்கும் அதான் போட முடியும். அவர் சொன்னது தவறி கூட நீங்கள் உண்மைக்கணும் போயிட்டுருக்காரு, அதுக்கிட ஒரு இடம் போடணும் அப்படின்னாரு. ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ தூய்மையாக இருக்குது. போக்குவரத்து அது மாதிரி 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்த ரெஸ்ட் ரூம் இருக்கு, பஸ்ஸில் போகும்போது 20 கிலோமீட்டர் ஒரு இடத்துல இருக்கு. ஒரு ஆளுக்கு உள்ளே போய் வந்தால் தான் அங்கே தூய்மையாளர் தூய்மை பண்ணுற ஆளுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. அதை விட அங்கே ஒரு கோலாகலத்தில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட மலையிலே போகுது. அந்த ரோப்பில் பொட்டியில் உட்காந்துருக்கோம், மலான் போக
புதுசுலையா, புதுசு இருந்தால் உடனே சரின்ட்டு ஏறி உட்காந்தாச்சு. அதை போகும்போதே எனக்கு பயம் வந்து அந்த பொட்டிக்குள்ளே நம்ம அதை நம்மளை மறக்கிறதுக்காக ஒரு பாட்டு போடுறேன். இந்த பாட்டே என் சத்தத்தில் கேட்குறேன், எனக்கு பயம் கூட இருந்தவர் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, இல்லை சார் உள்ள முன்னாடிலாம் விட்டுட்டு வந்துட்டுங்கன்னு ஒரு மாதிரியாக சொல்லும் போது அவருக்கு தெகிடு கொடுத்தேன். அந்த பயணம் வந்து போகும்போது போயிட்டேன், ஆனால் போய் இறங்குற போது தான் தெரியுது எப்போ இருக்க பயணம் எவ்வளோ வெயிப்போ வெயப்பான ஒரு ஏரியா. ஆமாம் அப்படி நினச்சேன். ஆனால் அங்கே போய் இறங்க முடியல வரவேற்பு மகளிர வரவேற்பு கொடுக்குறாங்க. அதிகமான இடம் சுற்று சூழல் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கீழே தான் விமானமே போகும், அந்த அளவுக்கு மலம் உயரும், அந்த அளவுக்கு ரோப்பில் கட்டி போகும். இதெல்லாம் வந்து எனக்கு தமிழ்துறை கொடுத்த தவிர நான் இது சொந்தமாக சம்பாரிச்சு போல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து தமிழ் தரும். அதனால தான் தமிழ் மேலே கூட ஆரம்பிச்சு நல்லா தெரிஞ்சு. அதே போல் அந்த இலங்கைக்கு போகும்போது கூட இலங்கை மக்கள்லாம் அப்படியே கட்டி தழுவுறாங்க. எங்கள் ஏன்னா எங்கள் மக்கள் எங்கேயாவது வந்திருக்காங்க, வாங்க உங்களுக்கு காப்பி கொடுங்க கஞ்சி கொடுங்க என்று போகும்போது என்ன என்ன அறியாமல் நான் அழுதுட்டேன். அடுத்த நிமிஷம் அவங்களே அழுகிறாங்க, எங்கள் அக்கா எங்க இருக்கான்னு தெரியல, எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எங்க இருக்கான்னு தெரியல, எங்கள் புருஷன் இருக்கான்னு தெரியல. அந்த கண்ணீர் ஆனால் நம்மளை பார்த்த உடனே அது ஒரு ஆனந்தம் வருது, அடுத்த நிமிஷம் அவங்க அழுகிறது ரொம்ப பாதிப்பு. ஆனால் தூய தமிழ் பேசுகிறாங்க, தூய தமிழ் பேசுகிறாங்க. கல்லூரியில் இருக்கட்டும் இல்லை வந்து எந்த வளாகத்தில் இருந்தாலும் கல்லூரி படி பள்ளியில் இருந்தாலும் முன்னாடி வந்து சரஸ்வதி சிலர் எல்லா கல்லூரியும் அது தமிழ் தமிழ் கல்லூரியில் சரஸ்வதி உள்ளே போன எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பாத்திரத்தில் சிகப்பு ஒரு பாத்திரத்தில் கல்லூரியில் அதை எடுத்துக்கிட்டு தான். அதை விட சனி ஞாயிறுனாங்க தேவாலய திருவாசகம் கோயில் சொல்லி கொடுக்குறாங்க எல்லா பிள்ளைகளும் படிக்கிற காலையில். அந்த பிள்ளைங்க வழி தேவை போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நான் பார்த்தேன் என்னுடைய வழியில் ஏற்கனவே நான் பயண கட்டுறேன். அதை தான் உறவை தேடி நதிகளும் அவங்க போகும் போது ஆமாம் சிங்கப்பூர் மலேசியா அந்த போனதை அதை வச்சு உறவை தேடிய நதி அந்த உறவை தேடி போகுது நதி இதுதான் கான்செப்ட். அங்கே எதை பார்த்த எப்படி நடந்த எல்லா மக்களுக்கு அந்த நூல் அந்த நூல் ரெண்டாவது தெரிவித்து முதலாக இவரு இப்போ ரெண்டு நூல் போட்டு அது எல்லா என் நூல் வந்து 13 தலைப்பில் 16 முதல்ல 13 இப்போ 13 இப்போ 3 மொத்தம் 16 தலைப்பில் 1500 நூல் தமிழ்நாடு இந்த கடலூர் மாவட்ட நூலகத்துக்கு கொடுத்துருக்கேன். நன்கூடையே அதாவது வீட்டில் நான் அதிகமாக புஷ்பம் இருந்திருக்கேன். நான் இப்போ சில பேருக்கு வாய் போவாங்க கொடுப்பேன், கிராமப்புறங்களில் வந்து ஒரு மாதிரியாக சொல்லிடுவாங்க காசு வேணுமாம்பாங்க, அதுக்காக வந்து நான் காசு கொடுத்தாம வாங்கிப்பேன் இல்லைனாலும் கொடுத்துருவேன். ஆனால் நூல் வந்து நமக்கு பின்னாடி இந்த நூல் வந்து வேஸ்டாகிடுறாங்க தான் நான் ஆனால் நல்ல வரவேற்பு எனக்கு பாராட்டு வழிநடத்தாங்க கடலூர் மட்டும் மாவட்டம் மையம் மையம் உள்ள ஒருத்தர். இப்போ அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குதுங்களா? அவங்களே நம்ம எழுதி இந்த நூல் இத்தனை நூல் இதை வேலை அப்படின்னு போட்டு நம்ம எங்க போய் யாரும் அனுப்பணும். இந்த மாதிரி நேரடியாக நம்ம கடலூர் மத்திய நூலகத்துக்கு போனால் நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளால எழுதி வைங்க. நாளைக்கு வந்து ₹300 நூலை வந்து நான் நன்கூடையே கொடுக்குறேன் தமிழ்நாடு நூலகத்துக்கு, நான் பின்தொடர்ச்சி எந்த ரொம்ப உடம்பு வரமாட்டேன் அப்படின்னு ₹1,65,000 முதல்ல வந்து 1245 நூல் இப்போ 410 நூல் போன மாதிரி. ஆனால் அவங்களுடைய அணுகுமுறை அதை விட அதிகமாக நூலகத்தார அணுகுமுறை நம்மகிட்ட பேசும்போது நம்ம சொல்லிட்டா நமக்கு நம்ம காதுகிட்டே வந்துடுவாங்க, காதுகிட்டே வந்து நம்ம ஆட்சி மாறும் போட்டோ எடுத்து சார்ந்து போட்டு பாராட்டி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் கலெக்டர் மூலியமாக கூட கொடுக்கலாம், அதுவும் அவங்க ஏற்படுத்த அந்த விழா எடுத்து நம்ம போ நம்ம அழைக்கிறாங்க. உங்கள் விழாக்கு வரன்றார் நூலகத்தார் அது அதே போல அந்த நூலகம் போகுமா போகாது நான் சந்தேகம் பண்ணுற மாதிரி சந்தேகம் பட்டு ஆனால் இல்லை எல்லா நூலகத்துக்கும் கொடுக்கணும். 148 நூலகம் இருக்கு கடலூர் மாவட்டம் 8 நூலகம் வேலை செய்யல, 140 நூலகத்தில் என் நூல் இருக்கு. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து என்னுடைய நூல் நான் இப்போ நான் இருந்த பிறகு கூட அதை எனக்கு பேர சொல்லணும், அது எனக்கு கொடுத்து தமிழ் தாய்ப்படுத்த வரும் சரியா.
ஆனால் நான் எதுன்னு சொல்லிட்டுனா கவிஞர்கள் எழுதுகிற நூலை கூட உங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நீங்கள் கொடுக்கணும். ம் தேவைக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் அந்த மூலத்தை கொடுக்கணும். அது காலதாரமாக 200 ஆண்டு 300 ஆண்டு இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கிராமப்புறங்களிலிருந்து தான் வெளிநாட்டு இருக்காங்க. 155 நாட்டில் தமிழர் இருந்தான். இலங்கையை சேர்த்து சொன்னோம், இலங்கை நாட்டுக்காரர்கள் தமிழர் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்த்து எல்லாமே வெளிநாட்டு கிடையாது. எல்லா பெரும்பாலும் வளையிலிருந்து நூல் வாங்கினோம் வெளிநாட்டில் படிக்கிறது. அவங்க வந்து பிறமொழி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாது இருக்கும்போது தமிழ்மொழி பேசணும், தமிழ் நம்ம படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லைன்னு என்னுடைய நூல் எடுத்து போகிறாங்க. 10 நூல் 5 நூல் வாங்கி போகிறாங்க. அவங்க வந்து கூப்பிட்றாங்க இல்லையா? அப்போ வெளிநாட்டு கூட எனக்கு நூல் சரிங்களா? நான் அடைஞ்ச ஒரு பேருப்புகளும் மற்றவர்களும் உங்களை மாதிரி கவிஞர்களும் பேருப்புகளும் அடையணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான தேவைக்கு அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்று நான் தருவேன் சரிங்களா? அதுதான் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி என்ன சொல்ற இலக்கிய ஆர்வலை சந்திக்கும் போது நான் பரிசு தருவேன். இன்னும் நம்ம நூலகத்துல கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்னை போட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நாம எழுதுனதா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு இதாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட அதிகமா புத்தகங்கள் இருக்குது, நமக்கு பிறகு அந்த புத்தகங்கள் என்ன ஆகும் அப்படின்ற கவலை இனிமே நமக்கு தேவையில்லை. அவங்கவுங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற நூலகத்துல கொண்டு போய் நம்ம பரிசீலிப்பா கொடுக்கலாம். அவங்க நம்ம எழுதி இப்போ நான் அந்த நெய்வேலி மத்திய நூலகத்துக்கு அது அதே வந்து தமிழோட வர நெய்வேலியில் இருக்கிற நூலகம் தமிழோட வர மத்திய கொண்டு அதுலேயே நூல் கொடுத்துருக்கேன். அவங்க நம்மளால எழுதி வாய்ப்பாங்க. இந்த தலைப்பில் எத்தனை நூல் கொடுத்துருக்கீங்க எழுதி அந்த பின்தொடர்ச்சி நம்ம வழங்க கூடக்கூடாதுங்கிறது அவங்க எழுதி வாங்க. அது நல்ல ஒரு அது மாதிரி இந்த அரங்கத்தில் கூட அந்த மாதிரி வச்சு எல்லா நூலகம் மற்றவங்க நூலே கொண்டாந்து வச்சு எல்லா ரெண்டு பேரும் கடைசி இதே மாதிரி இருக்காங்க. நான் சொல்லுவேன்
ராமதாஸ் ஐயாவில் மனஞ்சாலும் இன்னமும் என் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். அவரும் மொத்தமாக எனக்கு ரெண்டாவது மாதிரி மற்றது நிறைய இருக்காங்க. அது உங்களை குறிப்பிட்டு சொன்னது வந்து இப்போ நீங்கள் கூட எனக்கு ஒரு எனக்கு நீங்கள் வழிகட்டுதான். ஏன்னா என்னோட முந்தையும் நீங்கள் வந்து தமிழ் தலைவர் நீங்கள் பேசும்போது நான் வந்து என்ன அம்மா அப்படி பேசுகிறாங்களே நாமளும் பேசும்போது என்ன நான் வளர்த்துருந்தேன் குறுகிய காலத்துல இருந்து நிறைய சாதனை படிச்சிருக்காரு. அந்த ஒரு பேரும் கூட என்னை வாங்கி கொடுத்து தள்ளிதான் இருக்கு. அதனால் அது அது மாதிரி அங்கே இருந்தால் நகரத்தில் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் மற்ற நிறையா இருக்குது. நான் நிறையா சொல்லணும். கிராமப்புறங்களில் வரும்போது ஆசிரியர்கள் நம்ம வந்துட்டாங்க. வெங்கடாசலம் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், சண்முகம் வணிகத்துறை ஓய்வு, கல்யாண சுந்தரம், இப்படி நிறைய நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்து போகிற எனக்கு உற்சாக கொடுத்தாங்க. அதே போல் என்னுடைய சமந்தி பூவரி இந்த ஊரில் அவர் தான் எங்கெல்லாம் எல்லா ஆரம்பிப்பாங்க. எல்லா நிகழ்வுக்கும் வந்து எனக்கு வந்து சாமி போட்டாலும் சரி மற்ற வேறு கிராமப்புறங்களும் இருக்கு ஒன்று ரெண்டு நான் அதை சொல்லலை. யாராவது வந்து கொஞ்சம் பிரச்சனை தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களும் பார்த்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரவணைப்பாக இருக்காங்க. உள்ளே வந்து தமிழின் மேல் இப்போ தமிழ் ரத்து காட்டி போல பேச்சாளர்கள்னா வெளியில ஒரு ஆதரவு கொடுக்கும்போது அது அது மிக்க மகிழ்ச்சி. அது அது எடுத்து இத பல பேருக்கு அனுப்புறதே ஒரு பெரிய ஒரு சாதனை, பெரிய சாதனை. ஆனா இதை இதை வச்சு நான் அவங்களுக்கு சொல்றேன்னா நாம மட்டும் ஒரு பேச்சாளரான ஆவாது இல்லை ஒரு எழுத்தாளர் ஆகிறவங்க நம்மளால் பத்து பேர் உருவாகும். பத்து இளைய தலைவர்களை உருவாகும். மாணவ மாணவர்களுக்கு இந்த இது போய் சேரணும். அவங்களும் எழுத பழகணும், பேச பழகணும். அதை விட மாணவர்களுக்கு நான் பள்ளியில் போகும்போதெல்லாம் பேசுவேன், ஐயா மாணவர்களுக்கு முதல்ல ஒழுக்கம் வேணும், அடுத்து தூய்மை வேணும், கல்வி தானாக வரும். ஒழுக்கமும் தூய்மை இரு அவன் கல்வி தானாக வரும், அந்த பொண்ணு கூட்டத்துக்கு கல்வி தானாக வரும். இப்போ வந்து பெரும்பாலும் மாணவர்களால் மாணவிகள் அதிகமாக படிக்கிறாங்க, நிறைய மதிப்பெண் எடுக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க ஏன் எடுக்கிறாங்க அவங்க ஏன் எடுக்கலைங்கிறது நான் இப்போ நிறைய பேசுகிறேன். இவன் வந்து பல சித்திரில் போகிறான், பல மாதிரி பேசுகிறான். ஆனால் பெண்கள் வந்து ஒரே கான்செப்டில் போகிறாங்க, படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு. அந்த அந்த நல்ல சிந்தனையோட நச்சதை நேருக்கு பெண்கள் மத்தியில், ஆனால் ஆண்கள் மத்தியில் குறையுது. அதை வளர்க்கணும். அதுக்காக உடலில் விளையாடி மூலமாகவும் இதனுடைய பொறுப்பாளர்கள் மூலமாகவும் இன்னும் இது போல என்ன மாதிரி இன்னும் பல பேர் கருத்தை எடுத்து வெளியில் கொடுத்து இந்த சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை வளர்க்கணும். திசை மாறி போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். நான் என்னுடைய அறிவுரை எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த இந்த கா இந்த நேர்காணலுக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த கிராமப்புறத்தில் ஐயா அம்மா அம்மையாலும் சரி தம்பியும் சரி இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி எடுத்து செய்திருந்தாங்க. இதே ஒரு பெரிய சார், பெரிய தமிழ் சார் இல்லையா? அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பெரிய எழுத்தாளராக போனாலும் பரவாயில்ல, சின்ன எழுத்தாளராக அவங்க எழுதுங்க, முதல்ல படிங்க. அப்படி படித்து எழுதுனாதான் நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு இதை கூட்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதான் எழுதிட்டேன். அது மட்டுமல்ல நான் நாடகத்துறையில் கூட நான் நிறைய இது கலை கலை இலக்கிய சங்கமும் கலை இல்லைன்னா நாடகமும் நடிக்கணும். அடுத்து இப்படி பேசுறாங்க நகைச்சுவை வேணும். இப்பெல்லாம் நகைச்சுவை விடமாக மேடம் எடுக்கும் இல்லையா? நீ எவ்வளவுதான் கருத்து சொல்லு எடுக்கக்கூடாது. நகைச்சுவை வேணும், நகைச்சுவை நகைச்சுவை மக்களும் தனியாக வச்சுருக்காங்க. நகைச்சுவை வேணும், அதே சமயத்தில் கருத்து வேணும், ஒழுக்கம் வேணும். எல்லாருடைய மனசு கும்பிடாமல் பேசாது. மேடையினுடைய நாகரிகம் தெரியும் சரிங்க, மேடையோட நாகரிகம் எப்படி அப்படி போகணும். நாம் வழிகாட்டியிருந்தால் நம்மளுக்கு பிள்ளை வர வேண்டிய அது என்னுடைய நான் ஒரு குறிக்கோளை வச்சேன். அதுதான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த தமிழ் துறையில் வரணும், தமிழை வளர்க்கணும். பெருமொழிக்கு நான் குறை சொல்லலை, பெருமொழி படித்தாதான் இப்போ பெருமொழி படித்தாதான் வெளியே வளரலாம் அதுதான். ஆனாலும் நம்ம தாய் மறக்கக்கூடாது, தாய்மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல்வர்களோட கோரிக்கை இருக்கிறது.
இதை போல இன்னும் நிறைய பேட்டி எடுத்து இல்லை நிறைய கவிஞர்கள் பெரிய பெரிய கவிஞர்லாம் இருக்காங்க, பெரிய எழுந்து அவங்கலாம் இருக்காங்க, அவங்களதான் நேர்முகம் கண்டு அவங்க வந்து வெளியே கொண்டு வாங்க. அப்ப வெளியே கொண்டு வாங்க நீங்க தான் இல்லையா, அது மாதிரி அவங்கள கொண்டு வாங்க. நிறைய பிள்ளைகள் பார்க்கட்டும், நிறைய பிள்ளைகள் எழுத்தாளர் ஆகட்டும், பேச்சாளர் ஆகட்டும், வருங்காலத்தில் கவிஞர் வரும் இல்லையா, சரிங்களா, வருங்காலத்தில் கவிஞர் எழுத்தாளர் வரும் இல்லையா, நான் மட்டும் போட போதுமா, அதான் அதுதான் நான் பாடல்கள் சினிமா பாடல்கள் எழுத ஆரம்பிச்சேன். நாட்டுப்புற பாடல் எழுத ஆரம்பிச்சது இதை கொண்டு சினிமா பாடல் எழுத, நாட்டுப்புற பாடல் எழுத இல்லையா, அதே மாதிரி இல்லையா, ஏன் சினிமா பாடல் வரக்கூடாது, நாம ஒரு 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 நிகழ்ச்சியை பார்க்கும்போது நாம அதில் இறங்கணும், அது நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும். என்னோட கருத்து அதான் நல்ல நிகழ்ச்சியில் நம்ம இறங்கணும், அதை மக்கள் மனத்தில் போ சேரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதாவது நான் வந்து ஒரு சின்ன எழுத சின்ன ஒரு துரும்பு தான், என்னை வச்சு நீங்கள் இன்னும் பல கோடி பல மக்கள் உருவாகணுன்றதான் நான் சொல்கிறேன். நான் வந்து சாதாரண ஒரு பள்ளியினுடைய இறுதி வகுப்பு வருகிறது, ஆனால் அனுபவம் கையாது, அனுபவம் கையாது அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து நீ எந்த காலேஜில் போனால் கூட இந்த அளவுக்கு நம்ம எழுத மாட்டாங்க பேச மாட்டாங்க. இப்போ கம்பர் எந்த காலேஜில் படித்தார் சொல்லு, வள்ளலார் எப்படி படித்தார், நம்ம வள்ளலார் கருத்துக்கெல்லாம் எப்படி இருக்கு, வள்ளலார் வாழ்ந்த புரியல நம்ம வாழ்றது பெரிய பெரிய ஒரு பரப்பு சார். ஆனால் இப்போ அவையார் எங்கே போய் படித்தாங்க, அவங்களோட அனுபவம் நிறையா இருக்கு, பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்க ஒரு ஒரு அரசனை பார்க்கும்போது அவங்க பார்த்து அந்த அரசனை போர்த்தியும் பாடுறாங்க, போர்த்தியும் பார்த்தோம் அவங்களுக்கு அவங்க எப்படி வேணாலும் பாடலாம், அவங்க வாய்ப்பு கொடுத்தது இறைவன் அன்னைக்கே வாய்ப்பு கொடுத்தது இல்லையா. ஒரு நாட்டுக்கு இரண்டு நாட்டு அரசனுடைய பூரம் எடுத்துருக்காங்க அம்மையா, அம்மையா அது தமிழனுடைய வலுது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அதை விட முக்கியமானது பகை வளரக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அமைச்சிருக்கேன். அதாவது மாணவர் உலகத்தில் பகை வளரக்கூடாது, நட்பாக இருக்கணும், பிடிக்கலையா ஒதுங்க ஓவலையும் நிற்பாங்க, அப்படி போகணும். இப்போ பகையை வளர்த்துக்கினாலே அது சின்ன பகையாக இருக்கும், பெரிய பகையாக இருக்கும், அப்புறம் கட்சி அளவு போவாங்க செய்யும் வன்முறை அதிகம். அதனால அதுக்கான வாய்ப்பு மாணவர்கள் தரக்கூடாதுங்கிறது என்னோட முக்கியம். ஆமாம், அதுதான் நான் ஒரு மலேசியாவில் சொன்னேன் இல்லையா, விடுமுறை நாளில் கூட தேவாலய திருவாசகம் படிக்கிறாங்கன்னா அந்த அந்த மக்கள் வந்து அந்த பிள்ளைகள் வந்து திசை மாறி போகலாம், காலையில் வராங்க குளிச்சுட்டு பூஜை போட்டு வந்து தேவாலய திருவாசகம் படிக்கணும், அதுவும் கூட உட்காந்து நானும் படித்தேன், இதில் போட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன், இதில் கோயிலில் அதில் மலேசியா அந்த ஏரியா எனக்கு ரொம்ப ரொம்ப கவனம், மலேசியா மாதிரி ஒரு தூய்மையான நான் பார்த்தது ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் இது சிலவர்கள் இது இலங்கையிலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க பட்ட வேதனையை சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எழுத்தாளராக மாறியது பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு இளமையிலிருந்தே மொழி பற்றி அதிகமாக இருந்திருக்குது, இளமையிலிருந்தே அவர் எழுதிக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு 10 ஆண்டு காலம் குறுகிய காலத்துல 22 புத்தகங்கள் 20 புத்தகங்கள் போட்டு 2 புத்தகங்கள் அச்சில் இருக்குது, வெளிநாட்டு பயணங்கள் சென்றிருக்காரு, விருதுகள் வந்திருக்குது, விருதுகள் வந்து தானாக தேடி வந்திருக்கின்றது, அதுதான் இங்க நாம குறிப்பா தேடி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். நாம இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய மொழியின் மீது இதை பற்றி என்னுடைய மொழி எனக்கு தந்த விருது, எனக்கு தந்த இது பரிசு அப்படின்னு அவரு சந்தோஷமா சொல்றாரு. இப்போ பள்ளி படிப்பு படித்த நானே இவ்வளோ தூரம் இத்தனை நாடுகளுக்கு சென்று இவ்வளோ மதிப்பு மரியாதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய தாய்மொழி எனக்கு தந்த பரிசு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தாய்மொழியை கற்றுக்குங்க, தாய்மொழியை கற்றுக்கங்க, உங்கள் பண்பாட்டை பார்க்குங்க, வன்முறையை தூண்டாதீங்க, பகையை ஃபஸ்ட்டு வளர்க்காதீங்க, விரோதத்தை வளர்க்காதீங்க, பிடிக்கலைன்னா நகர்ந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இளைய தலைமுறையிடம் அவர் கேட்டுக்கொள்வது அதுதான். அதே மாதிரி பெரியவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் 10 பேருக்கு எடுத்துட்டு போங்க, உங்களோட இது முடியக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இது அவர்கிட்டருந்து நான் கத்துக்கிட்டேன், அவர் என்கிட்டயும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம புத்தகங்களை நீங்க கூட புத்தக நூலகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கான அடுத்த முயற்சி அதுதான் என்னுடைய அடுத்த முயற்சி, அதுவாக தான் நாம நெய்வேலியில இப்போ கூட சமீபத்தில் 2 எழுத்தாளர்களை நம்ம சந்தித்து நேர்காணல் போட்டோம். இன்று இலக்கிய ஆர்வலர், மிக இலக்கியத்துக்கு மிகப்பெரிய தொண்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றது, நெய்வேலியை பற்றி ஒரு இலக்கிய ஆர்வலரை பற்றி நீங்க சொல்லணும் அப்படின்னு வேற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் கூட இவருடைய பெயர் வந்துடும் அந்த லிஸ்ட்ல, அந்த அளவுக்கு இவர் செஞ்சிருக்கிறாரு. யார் முன்ன வந்தாங்கன்னு பெருசு இல்லை,
முன்னோடியா யார் போறாங்கிறத பேசுற அந்த மாதிரி நெய்வேலியில இவர் இப்ப எல்லோருக்கும் முன்னோடியாக எப்படியெல்லாம் இலக்கியத்துக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிறத முன்னோடியா காட்டிட்டு இருக்கிறாரு. இவற்றிருந்து நாம நிறைய கத்துக்கிட்டோம். அதை நாம கத்துக்கிட்டது பெருசு இல்லை, அதை நாம வாழ்க்கையில பின்பற்றணும். கண்டிப்பாக நானும் நுகர்வியாக நேரடியாக நீங்களும் பின்பற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.